ஓம் பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிச்ச ஜபேன்நாம திரயநித்யம் மகாரோக நிவாரணம். உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2022 ஜனவரி 9 முதல் 15 வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா 9 முதல் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. என்ன மாதிரி கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. மெயின் கிரகங்கள் எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற நிலைமையில குரு லாபஸ்தானத்துல இருக்காரு. அவருடைய பார்வை பலத்தினால் உங்க மனசுல இருந்த கிளேசங்கள் விலகும், தைரியம் அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனியின் பார்வையில சந்திரன், 4 இடத்த அதிபதியான சந்திரன் 10 வரைக்கும் இருக்காரு. இந்த 10 வரைக்கும் அதாவது 9, 10 ஆகிய நாட்கள் வந்து சனி பார்வையில இருக்கிறதுனால மனசு ஒரு விதமான குழப்பத்தை சந்திக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 4 இடத்த அதிபதியான சந்திரன் சனி பார்வை, 4 இடத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால உடம்பு சம்பந்தப்பட்ட கவலைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி எந்த விதமான மருத்துவ செலவுகளோ கவலைகளோ இல்லை. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. 3 இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அந்த 3 இடம்தான் உங்களுக்கு உபஜயஸ்தானம், மனோ திடத்தை தரக்கூடிய ஸ்தானம். அங்க குரு பார்வை கிடைக்கிறதுனால எந்த விதமான சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கு. 10 அன்னைக்கு காலை 8:47 உங்க ராசிக்குள்ள சந்திரன் பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு வெளியில வந்துடுறாரு. உடம்புல இருந்த ரோகங்கள் விலகும், மனோ திடம் அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திரன் ராசியில வந்தாலே சந்தோஷமா இருப்பீங்க. உற்றார் உறவினர்கள் சேர்க்கை ஏற்படும். உங்க மனசுல ஒரு தனித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. உத்வேகத்தோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேசக்கூடிய அரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. இது எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டா 12 வரைக்கும். 12 ராத்திரி 8:46 சந்திரன் உங்க ராசிக்கு 2 இடத்திற்கு பயிற்சியாகி ராசிநாதன் செவ்வாய் நேர் பார்வையில வராரு. சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. அதனால குடும்பத்துல நல்ல யோகமான காலம் தோங்கி விட்டதுன்னு நினைச்சுக்கலாம். நீங்க தைரியமா இருக்கலாம். பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது. எதிர்பார்த்த பண வரவுகளை காட்டிலும் எதிர்பாராத பண வரவும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் அது. குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. இது எப்ப வரைக்கும் அப்படின்னா 12-15 வரைக்கும். இந்த 15 காலை 9:51 சந்திரன் 2 இடத்திலிருந்து 3 இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில வந்து கஜகேசரி யோகத்தை பெறுகிறார். கஜகேசரி யோகம்னாலே உங்களுக்கு லாபம்தான். லாபஸ்தானத்திலிருந்து 3 இடத்துக்கு குருவின் பார்வை, அந்த குரு பார்வையில சந்திரன் வந்துடுறாரு. ஆரோக்கியங்கள், சுகங்கள் அதிகரிக்கும். உங்க மனசுல தைரியம் அதிகரிக்கும். உங்க இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ராசியில பிறந்தவங்க திருமண யோகம் ஆனவங்களுக்கெல்லாம், திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கை துணையின் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்தமா தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான நேரமா அப்படின்னு கேட்டா தசமஸ்தானமான மகர ராசியில சனி இருக்காரு. அவரு 1-4 மாசத்துல அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுப்பாரு. அது இப்போதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால சுய தொழில் முயற்சியில் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் வார ஆரம்பத்துல உங்களுடைய 9 இடத்துல இருக்காரு. வார கடைசியில 14 ஜனவரி மத்தியானம் 1:45 வாக்குல 1:54 சூரியன் வந்து உங்க 9 இடத்திலிருந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தசமஸ்தானம் அப்படிங்கறது வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். குறிப்பா தந்தை உடல் ஆரோக்கியம் இல்லாதவர் இருப்பவர்களுக்கெல்லாம் சற்று கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி எந்த கெடுபலன்களும் இல்லாத வாரமாக இருக்கும் இந்த வார ஆரம்பத்தை தவிர. அதற்கு பிறகு வரக்கூடிய 5 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்க போகின்றது.
குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சுய முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய வகையில நல்ல பலன்கள் இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த படிக்கும் குழந்தைகளுக்கு ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சு ஃபாரின்க்கு ட்ரை பண்றவங்க, இல்ல இங்கேயே இந்தியாலேயே மேல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் பிறந்து விட்டது, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். படிப்பு ஸ்தானமான ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கு, அதனால தைரியமா படிங்க. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு பண விவகாரங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சின்ன மனஸ்தாபம் மனத்தாங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அது சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணினாலும் சரி, வருமானத்திற்கு குறைவில்லாத வாரமாக இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தர வேண்டிய பழைய பாக்கியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க கிட்ட எக்ஸஸா இறக்கி இதை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா வச்சுக்கோன்ட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கூட யோகம் இருக்கு. அபரிமிதமான பண வரவு ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று குழப்பம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, எட்டாம் இடத்துல பூமி காரகன் இருக்காரு, நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. உழைப்பு தேவைப்படும் வாரமாக இருக்கும். உழைப்புக்கு குறைச்சல் இல்லாம பாத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு லாபம் சில சமயம் இல்லாட்டினாலும் கவலை இல்லை, உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் உண்டான பரிசு சனி பகவான் கொடுக்காம போக மாட்டாரு. அதனால இப்போதைக்கு பணம் வரல, யுவர் இன்வெஸ்டிங் நினைச்சிட்டு வேலை பண்ணுங்க. வருங்காலம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா அங்க போயிட்டு பசு நெய்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல தினமும் ஏத்திட்டு வரலாம், நல்லது நடக்கும். இல்ல சப்போஸ் ஆஞ்சநேயர் கோயில் இல்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று பசு நெய்ல விளக்கு ஏத்திட்டு வாங்க. உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் அந்த அம்பாளும் ஆஞ்சநேயரும் வழி நடத்தி காப்பாற்றுவார்கள்.